ரெண்டு ஜாதகத்துக்கும் எல்லா பொருத்தமும் அம்சமா இருக்குமா? ஆஹா. அப்படியா? எல்லா பொருத்தமும் கரெக்ட்டா இருக்கா? ஆமாமா. பொதுவா 10 பொருத்தத்துல 6 பொருத்தம் இருந்தாலே போதும்னு சொல்வாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் 10 பொருத்தம் இருக்குது. ரொம்ப நல்ல சமாச்சாரம். இந்த ரெண்டு ஜாதகக்காரங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா செல்வமும் பெருகும். காசு பணம் ஏராளமா புரளும். இந்த பொண்ணோட ஜாதகம் அப்படி சிறப்பான ஜாதகம். ஆனா இந்த பொண்ணோட ஜாதகத்துல ஒரு சிக்கலும் இருக்கு. என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. பொண்ணோட ஜாதகத்துல குரு பலன்ல திருமண யோகம் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதனால இன்னும் 3 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணி சாந்தி கழிச்சா தான் இந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு 3 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்கனா பொண்ணோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஐயோ ஐயோ, அக்காட உயிருக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க? அத நான் சொல்லலமா, அவங்க ஜாதகம் சொல்லுது. சரி ஜோசியரே, அந்த ஆபத்து வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரு பரிகாரமும் தேவையில்லை. 3 நாளைக்குள்ள கல்யாணத்தை முடிச்சா எந்த ஆபத்தும் கிட்ட நெருங்காது. அதுக்கு அப்புறம் பண்ணாதான் உங்களுக்கு ஆபத்து. அம்மா, அப்படினா 3 நாளுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிரலாம்ப்பா. சம்பந்திமா, நீங்க என்னமா முடிவு சொல்றீங்க? சரி ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி 3 நாளுக்குள்ளே கல்யாணத்தை நடத்திடலாம். மத்தபடி ஜாதகத்துல தோஷம் ஒன்னும் இல்லையே. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, கஜகேசர் யோகம் உள்ள ஜாதகம். சரிங்க, நீங்களே தேதியை குறிச்சு கொடுத்துருங்க. அப்படின்னா வர 27ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, நல்ல சுப முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன, ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் சம்மதம் தானே? அம்மா, சம்மதம் தாங்க. சம்மந்தி அம்மாவே சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்னங்க? எல்லாருக்கும் சம்மதங்க. அப்படின்னா தேதி குறிச்ச அன்னைக்கே கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருங்க. அப்ப நான் கிளம்புறேன். வரேம்மா. புறப்படுங்க. ஐயோ, ஜோசியர் பஞ்சாங்கத்தை விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, இதை எடுத்துட்டு போய் கொடுத்துருமா? பஞ்சாங்கம் தான் அவரோட சொத்து. என்னம்மா, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா நடிச்சனா? நடிச்சியா? தூள் பின்னிட்ட. நான் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வைக்க சொன்னா நீ 3 நாள்னு சொல்லிட்ட. இந்தா, அதுக்காக தான் உனக்கு இந்த எக்ஸ்ட்ரா பைசா. ரொம்ப நன்றிமா. போயிட்டு வா. போ போ போ, சீக்கிரம் போ போ போ. சரிமா சரிமா, வரேன். அக்கா, அத்த, அக்கா வா. சென்ட்ராசு, என்னடா பதட்டமா வர? பதட்டம் இல்லக்கா, சந்தோஷம். அகில சென்னையில தான்க்கா இருக்கா. நிஜமா சொல்ற சென்ட்ராசு? என்னக்கா, இந்த விஷயத்துல போய் நான் விளையாடுவேனா? உனக்கு சந்தேகமா இருந்தா மாப்பிள்ளைய கேளு. ஆமாத்த, ஏதோ அகில நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது உண்மை இல்லாத்த. அகில பெங்களூருக்கு பஸ்ல போயிட்டு இருந்தப்போ பக்கத்துல இருந்த ஒரு பொம்பள மயக்க பிஸ்கெட்ட கொடுத்து அகிலா கிட்ட இருந்த செல்லு நகை எடுத்துட்டு குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டா. அட கடவுளே, அந்த திருடு கிட்ட இருந்து தான் குழந்தை ஐயர் வீட்டுக்கு வந்ததோ? ஆமாத்த, அப்படிதான் இருக்கணும்.
அதான் மாப்பிள்ள, நம்ம நினைச்ச மாதிரி அகில குழந்தை கிடைக்கலங்கிற பயத்துலதான் வீட்டுக்கு வராம இருந்துட்டா போல இருக்கு. ஆமா அத்த, எது எப்படியோ அகில சென்னையில தான் இருக்கா? அகில எப்படி இருக்கா மாப்பிள்ள, எங்க இருக்கா? அக்கா, அகில எங்க இருக்குன்னு கரெக்டா தெரியாது. ஆனா அகிலாவ தெரிஞ்ச பொம்பளை நான் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொம்பளை அகிலாவ பாத்துருக்கா, அகிலாவோட பழகிருக்கா. அவளை வச்சு அகில எங்க இருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அகில உனக்கு யாரும் நேர்ல பாக்கலையா? ஐயோ அத்த, நேர்ல போய் பாக்கணும்னா அந்த பொம்பளை கொடுத்த அட்ரஸ் வச்சு அங்க போய் பார்த்தோம். ஆனா அந்த அட்ரஸ்ல அகிலா இல்ல. என்ன காரணமோ தெரியல, அந்த பொம்பளை தப்பான அட்ரஸ் கொடுத்திருக்கா. என்ன மாப்பிள்ள இது, அகில வீட்டுக்கு வர போறாளின் சந்தோஷப்பட்டேன், இப்ப இப்படி சொல்றீங்களே? அத்த, இனிமே அகிலா எங்க இருக்கான்னு ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப அகிலா எங்க இருக்கான்னு நமக்கு தெரியல. இப்போ அகிலாவை பத்தின விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு பொம்பளை எங்களுக்கு தெரியும். அவகிட்ட தீவிரமா விசாரிச்சு எப்படியும் அகிலாவை கண்டுபிடிச்சிடலாம். எப்படியோ மாப்பிள்ள, அகிலாவை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்துங்க, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அகிலா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் போகாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அகிலா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அங்க பிரதட்சணம் பண்றேன்னு கூட வேண்டிக்கிட்டேன். ஆனா என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. அதனாலதான் ஒருவேளை அகிலா கிடைக்கலன்னு நான் மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டுகிட்டு இருந்தேன். எனக்கு கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. நான் இன்னைக்கே போய் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க அந்த பொம்பளைய கண்டுபிடிச்சு எப்படியாவது அகிலா கூட்டிட்டு வந்து நிறுத்திடுங்கப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாதுக்கா. அந்த பொம்பளை இப்பயே விசாரிச்சு அகிலா எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம். நான் கிளம்புறோம். கடவுளே, யாகிலா யாகிலா சீக்கிரமா கடச்சிடுவா. அக்கா 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 சீக்கிரம் வா, போலாமா? இத வந்துட்டேன், போலாமா? என்ன, அக்காவும் தங்கச்சியும் இவ்வளவு சீக்கிரம் பூஜை கொடையோட கிளம்பிட்டீங்க கோயிலுக்கா? ஆமாமா, என் அப்பா அம்மாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா அம்மனுக்கு நெய் விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இவங்கெல்லாம் கிடைச்சிட்டாங்கல்ல, அதான் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை செலுத்திட்டு வந்துடலான்னு நானும் தங்கச்சியும் கிளம்பிட்டோம். தாராளமா போயிட்டு வாங்கம்மா. நேர்த்தி கடனை செலுத்துறதோட அப்படியே உன்னோட பழைய நினைவுகள்லாம் திரும்ப கிடைக்கணும்னு அம்மன் கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோமா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, என் நினைவை எடுத்துக்கிட்டாவது எங்க அக்காவுக்கு பழைய நினைவெல்லாம் கொடுன்னு அந்த சாமி கிட்ட நான் வேண்டிக்குவேம்மா. அது மட்டும் இல்ல, அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அதுக்காக மண் சோறு சாப்பிடணுமா, தீ மிதிக்கணுமா, இல்ல அழகு குத்தி காவடி தூக்கணுமா, இதெல்லாம் கூட என் அக்காவுக்கு பழைய நினை வரத்துக்காக நான் செய்வேம்மா. அது எதுவும் வேண்டாம் நந்தினி, நீ மனசார வேண்டிக்கிட்டா மட்டும் போதும். அடடடடா, அக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தங்கச்சி, தனக்காக தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதேன்னு நினைக்கிற அக்கா, பாசத்துல ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சிட்டீங்களேம்மா. உங்களை பார்க்கும்போதுதான் எனக்கும் என் கூட ஒரு அக்காவோ தங்கச்சியோ பிறக்கலையேங்கிற ஏக்கமா இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவாருமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வருமா? போயிட்டு வரமா? போயிட்டு வாமா, நான் வரேம்மா. சரி அம்மா, வரோம். பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அண்ணம்மா போலாமா? இந்த வந்துட்டேக்கா. வாமா வா வா. போலாமாக்கா? போலாமா. போலாமாக்கா? போலாமா.
அவதா நீ கூடியே வெச்சுக்கோ நான் புளியை திக்கேன் சரி விசேஷேனாம் விசிஷ்டாயாமஸ்யாம் சுபதிதோ பேர் நட்சத்திரம் கவிதா புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரே கவிதா நாமதேசிய ஆவயோ சக குடும்பயோ க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுஹோ ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தம் தர்மார்த்த காம அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நல்லா வேண்டிக்கோ கடவுளே நீ விட்ட வழின உன் முடிவை ஏற்றுக்கிட்டு நானும் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன் எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அதே மாதிரி நான் இழந்த நினைவையும் நீ தான் திரும்ப கொடுக்கணும் ரக்ஷாம் தாரயாமி சர்வாபீஷ்டதா வலப்பிரசாத சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து தனம் தானியம் பசும் லோகத்தாம் சசும் மசரம் தீர்க்கமாயு நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் வானந்தினி பிரகாரத்தை சுத்திட்டு வரேன் நினைக்கிறேன் ஒரு சுத்த சுத்தினாலே போதும் வாக்கா என்ன சொன்னா கேளு வா நான் சொல்றத கேளு நந்தினி அட நீ வா ஏன் இல்ல நந்தினி எனக்கு என்னமோ சாமியை சரியா கும்பிடாத மாதிரி இருக்கு என் வேண்டுதல் பலிக்காம போயிடுமோ தோணுது ஐயோ அக்கா நீ கவலைப்படாத உன் வேண்டுதல் பலிக்கலன்னு உனக்காக நான் வேண்டிட்டு இருக்கேன் ஏன் வேண்டுதல் பலிக்கும் நீ போய் உட்காரு உட்கார உட்காரு கொடுங்கக்கா
ओम मध्य प्रोक्त यमगुण सकल विचिटायाम शुभ तिथौ पेर नक्षत्र अखिला अखिला नामदेश मेषराशि अखिला नामदेश मेषराशु जातस्य अस्य यजमानस्य सह कुटुंबस्य क्षेम स्थैर्य वीर्य विजय आयु आरोग्येश्वर्या नाम अम्मा ताये करुमरी कष्टन वरवक कन्नीर तोडकरवळे नागिलावे पिरंजी पडर वेदन उनकु तेरियलिया अम्मा ये कन्नीर उनकु तेरियलिया ओ कालडी सरणन उगिट विळ्ंद कडकरेने एदे ये ताये इपडी सोदिकरे அகில எப்படி இருக்காளோ எங்க இருந்து கஷ்டப்படுறாளோ தெரியல அவள கொண்டதே கிட்ட சேத்துற தாயே ஏ பேதி கிட்ட கொண்டு வந்து சேத்த மாதிரி அகில கொண்டதே கிட்ட சேத்துடுமா உன கெஞ்சி கேட்டுக்கற தாயே அகில கொண்டதே கிட்ட சேத்துடு